ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆனா லைட்டா மாறிட்டு வச்சுங்க, சூப்பர்ல. சோ லவ் யூ பாய், லவ் யூ, லவ் யூ பாய், லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு காலேஜுக்கு பக்கத்துல திருவிழா நடந்து பாத்திருக்கேன். நீங்க காலேஜே திருவிழா மாதிரி நடக்குது. சோ ரொம்ப சந்தோஷம். சூப்பர், கடைசியா நாலு பேர் வராங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாங்க வாங்க வாங்க. என்ன ராமலிங்கமாலே பார்க்க முடியாது, இருக்கு நல்லதா இருக்கு. நல்லா இருக்கியாப்பா? உண்மையிலே டிஜே ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுங்க. ஏன்னா வந்ததுலேருந்து எப்பவுமே வந்து டிஜே வந்து ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்தால் பொண்ணுகளை வந்து லவ் பண்ணுவாங்க. ஆனால் லவ்யூ 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 லவ்யூ. இந்த வீடியோ அந்த வீடியோ பண்ண ராஜ்குமாருங்க, ராஜ்குமார், ராஜ்குமாரி வாப்பா. நன்றிப்பா ரொம்ப. மேடம் சூப்பர், பக்கத்தில் இருக்க மேடம். என்ன உன்னை பத்தி மட்டும் சொல்றாரு, என்ன பத்தி சொல்லுறாங்க மேடம்? நீங்க அண்ணாந்து பார்த்தா அனுஷ்கா மாதிரி இருக்கீங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஆத்மா சுத்தமான உருக்கு. ஏன்னா வந்தவிலேருந்து மேடம் என்னை பத்தி அழகா பேசிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் வாய்ஸ் கொடுத்து டேர்ன் லெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். கூகுள் மேப்க்கு நீங்க வாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வாய்ஸ் மேடம் உங்களுக்கு. என்ன சப்ஜெக்ட் மேடம் நீங்க? நான் என்பது ஓகே சொல்லுங்க மேம். பயோசைன்ஸ். சூப்பர் மேடம், ஒரு மிகப்பெரிய கைதல் உள்ள சூப்பர். ஏன்னா இன்ஜினியரிங்னாலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்ஜினியரிங்கில் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். படிக்கல படிக்கலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தால் அது பொண்ணுங்க. M1 பேப்பருக்கு M2 படிச்சுட்டு வந்து ஃபெயில் ஆனால் அதுதான் பசங்க. ஏன்னா பசங்களோட மெயின் ஜாபே என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா காலேஜே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஒரு பையன் படிப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா முக நிறையா தாடி இருக்கும், நல்லா பாடி இருக்கும், கூட சுத்துறதுக்கெல்லாம் பேரெல்லாம் ஜாலியாக இருக்கும். ஆனால் காலேஜே கண்ட்ரோல் வச்சிருக்க ஒரு சீனியர் இருப்பார். தாடியும் இருக்காது, பாடியும் இருக்காது. நம்மளை மாதிரி ஆட்கள் இருக்கீங்களா, பசங்க இருக்கீங்களா? சூப்பர், நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தான் ஒன்று சொல்கிறேன், அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்க பசங்க யாருக்குமே மெயின் ஜாப் என்னென்னா காலையில் ஒரு பொண்ணை மீட் பண்ணணும். கரெக்டு. அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடியை கண்டுபிடிச்சி சாட் பண்ணோம். ஈவினிங் 8 மணிக்கு அந்த பொண்ணு உங்க ஐடியை பிளாக் பண்ணோம். இது மாதிரி தான் நடக்கிறது. நம்மள மாதிரி பசங்களுக்கு எல்லாம் KGF ஸ்டைல ஒன்னு சொல்றேன். ஒரு பொண்ணு உங்களை பிளாக் பண்ணா நீங்க கேங்ஸ்டர். இருக்கிற ஒவ்வொரு பொண்ணு உங்களை பிளாக் பண்ணா நீங்க தான் மான்ஸ்டர். சோ ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஏன்னா இன்ஜினியருக்கும் ஆஞ்சினியருக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. மலையை தூக்கிட்டு போனா அது ஆஞ்சநேயர். படிச்சு முடிச்சு 5 வருஷம் இன்டர்வியூ ஃபைல தூக்கிட்டு போனா அவர் தான் இன்ஜினியர். ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி. ஆனா வந்து இன்ஜினியரிங் எல்லாம் கெத்து தான். ஏன் தெரியுமா? டாக்டருக்கு படிச்சா டாக்டரா தான் ஆக முடியும், வக்கீலுக்கு படிச்சா வக்கீலா தான் ஆகும், இன்ஜினியரிங் படிச்சா என்ன வேணா ஆகலாம். கரெக்டு. அந்த மாதிரி நம்ம ஜாலியா இருக்க வேண்டியதான். என்ன பிரதர், நீங்க வேற லவ்வர்ஸ் புதர்ல ஷூட் பண்ற மாதிரி ஓரம் ஓரமா உட்காந்து ஷூட் பண்ணீங்க, எனக்கு பயமா இருக்கு. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? நான் வந்துட்டேன், நிறைய நடிகர்கள் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் எல்லாரும் இந்த கூப்பிட்டு வரப்போ. ஓகேவா, ரெடியா பாத்துலாமா? சரி, அதுக்கு முன்னாடி கலக்க போது யாரு சீசன் 7ல எத்தனை பேர் பாக்குறீங்க? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சீசன் 7ல நான் பண்ணவே இல்லை, எந்த பேர் பாக்குறீங்க? ரொம்பவே சந்தோஷம். நீங்க எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? ஆனா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஓப்பனிங்லயே ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா சாருக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா வந்து முந்தானத்தி வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல ஒரு மறக்க முடியாத நாள். என்னன்னா வந்து நான் வந்து ஒரு 8 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி தாலி கிட்ட போற நேரத்தில் பொண்ணு வீட்டுல இருந்து 3 பேர் பிரச்சனை பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாடிட்டாங்க. சோ நான் வர முடியாத நினைச்சேன். சரி, கணேஷ் காலேஜ் பசங்களை கூப்பிட்டாங்க, சரி வரலாம்னு சொல்லிதான் நான் வந்தேன். தேங்க்யூ. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டேன். 3 பேர் ஒரு யாரும் இல்லை, அந்த பொண்ணோட புருஷன் 2 குழந்தைங்க. மேடம் அப்படியே சீரியஸா பாரதி கண்ணம்மா கிளைமேக்ஸ் பாக்குற மாதிரி கண்ணில் கண்ணீர் வேற பாக்குறாங்க.
அடுத்த மாசம் எனக்கு லவ் மேரேஜ், சொல்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லவ் மேரேஜ்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தன் கூட மேரேஜ், இதான் ஸ்டார்ட் ஆகும் லவ் மேரேஜ் சொல்ல வந்தேன். நமக்கு எல்லாம் கடைசி வரைக்கும் லவ் மேரேஜ். சரி, என்ன பண்றது, அவ்வளவுதான், புதுச்சு புதுச்சா கண்டுபிடிச்சு அடிச்சிடாங்களே, என்ன பண்றது. அதுக்கு நான் முடிவு பண்ணேன், லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், அதே பொண்ணோட சேர்ந்து வாங்க வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டமா இருக்கும். சோ ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஓகேவா? சிங்கிள் பசங்க சிங்கிளாக வந்து தாஜி மகால் கட்டேரி சிங்கிள் பொண்ணு, எல்லாருமே எத்தனை பேருங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு, எத்தனை பேர் திருட்டு திரும்ப மிங்கிளா இருக்கீங்க? ஓகே சூப்பர், நிறைய பேர் இருப்பீங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு பிடிச்ச நடிகர் எல்லாருமே கூட்டிட போறாங்க. தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க நினைக்கிறேன். தல அஜித் சார் ஃபேன்ஸ் சூப்பர், நீங்க யார யார கூப்பிடுறீங்களோ எல்லாரையும் கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் தலையை கூப்பிடலாமா, தளபதி கூப்பிடலாமா, தலையை கூப்பிடலாமா, தளபதி கூப்பிடலாமா? அங்கிருந்து மேடம் வெளில சாப்பாடு கொடுக்குங்க, வீட்டுக்காரர் இருப்பார், அவரை கூப்பிடலான்றாங்க. சரி ஓகே, நான் வந்து முதல்ல ரெண்டு பேரும் கூப்பிடுறேன், யார் ஒரு கிளாப்ஸ் சவுண்ட் அதிகமா இருக்கு அவ்வளவுதான் ஃபேன்ஸ் இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் தளபதி கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் தளபதி விஜய் சார். நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், என் உயிரிலும் மேலாணைக்கு வந்திருக்கிற கணேஷ் காலேஜ் பசங்க பொண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா, வணக்கங்கண்ணா, வணக்கங்கண்ணா. இது யாரு சொன்ன டைலாக்ன்னு தெரியல, என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது. எக்ஸாம் ஹால்ல முன்னாடி இருக்க பேப்பர் கும்பனு, ஹால் சூப்பர்வைசர் கம்முனு இருந்தா மார்க் சும்மா ஜம்முனு வரும் நண்பா. எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மத்தவங்களை வாழ வச்சுதான் பழக்கமே தவிர யாரையும் கெடுத்து பழக்க கிடையாது நண்பா. ஒரு குழந்தை உருவாரத்துக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாரத்துக்கு 3 வருஷம், ஆனா ஒரு இன்ஜினியருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் வந்து, எத்தனை பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கீங்களா? யாரு உண்மையான ஃப்ரெண்டு தெரியுமா? நீங்க ஸ்டேடான ஒரு ஸ்டேடான ஸ்டேட்டஸ் வைக்கும்போது மாப்பிள மச்சான் என்னாச்சுன்னு கேட்கறாங்க பாருங்க, அவங்க நார்மல் ஃப்ரெண்டு. அந்த ஸ்டேடான ஸ்டேட்டஸை பார்த்துட்டு மச்சான் சென்மின்னு அனுப்புறாங்க பாரு, அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. ஸோ உங்களோட உண்மையான ஃப்ரெண்டை நீங்களே தேர்ந்தெடுங்க. அடுத்து வரப்போறவரை பத்தி சொல்லணும்னா, அவர் யாரா வேணா இருக்கலாம், அவர் ஒரு பைக் ரேசரா இருக்கலாம், அவருடைய படம் சமீபத்தில் துணிவு வந்திருக்கலாம், அடுத்த படம் விடாமுயற்சியா இருக்கலாம், அவர் பேரு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரா கூட இருக்கலாம். வாங்க தல போல கண்டுபிடி யாரு என்ன தம்பிகளா, திரிக்க விடலாமா? சோறு போட்டவங்கெல்லாம் அம்மா, குழம்பூத்துறவங்கெல்லாம் சின்னம்மா, பார்டர்ல பாஸ் ஆறதுக்கு போராடும் போது மார்க் போடுறவங்க தான்டா டீச்சர். மேடம், உங்க பேர் என்ன சொன்னீங்க? நீங்க பாக்குறதுக்கு ஷாலினி மாதிரியே இருக்கீங்க. இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் அஜித் மாதிரியே இருப்பாருன்னு நினைக்கிறேன், குறைக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட தோத்துட்டு முன்னாடி அலர்னாலும், நீயா ஒத்துக்கிற வரைக்கும் மத்தவங்க தோத்துறேன்னு சொன்னா ஒத்துக்கும். ஓகே, தேங்க்யூ சோ மச். சரி ஓகே, இங்க எத்தனை பேர் மக்கள் சொல்லு, விஜய் சேபி சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க? விஜய் சேபி சார் கூப்பிடலாமா? ஆமா, நீங்க வேற அப்பா என்ன கும்பலா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்றீங்க. சூப்பர் சூப்பர், சம வர வர, கண்டிப்பா வர வர. நீ கேளு, நான் ராஜா, நான் ராஜா. இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் சொல்லு, சூப்பரா இருக்கு. சம்மர் எல்லாம் லாபி டு லாபி டு லாபி டு
கார்த்திக் தீபம் குமுதம் ராசா இருக்க அடிக்கல் சார் அம்மா போய் அம்மா அம்மா குமுதம் வரக்கலாம் குமுடு குமா இங்க கம்முடு அம்மா உமுடு விநாயகர் ஆச்சு சொல்லி விநாயகர் வச்ச கணேஷ் காலேஜ் குடுக்கல ஹாப்பி ஆச்சு சரி ஒரு ஒரு பாட்டு பாடு மறுபடியும் பாடலாம் மறுபடியா பாடலாமா மச்ச நல்ஜ செம்மைய சூப்பர் ஐ லவ் யூ டு லவ் யூ டு லவ் யூ டு சரி இன்னொரு பாடு பாடுறேன் பாடுறீங்களா ரெடியா அனல் மேலே பனித்துளி லவ் பண்ணா பொதக்குழி காதல் பண்ணோ தனிவழி பெஸ்டி கொடுப்பா வனவழி காதல் தோண்டோ தனி குழி லவ் பண்ணா நெஞ்சு வழி சிங்கிளாயிருப்பதே ஒரே வழி உண்மையில உங்க எல்லாரும் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு சமையா இருக்கு இங்க வந்து 30 ஜானோ 5 கட்டிஜா 20 கண்மணி எல்லாருமே இருக்கீங்க அடுத்து பேசிக்கிறேன் இதுல இருக்க பசங்களோட மார்க் ஷீட்டை கொண்டு வரலுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட் என்ன சொல்லி கூப்பிட்டா கால் மீ சார் எஸ் சார் ஓகே சார் ஓகே மேடம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க காலேஜுக்கு கிளாஸ் எடுக்க என்ன வேணா பண்ணுங்க பசங்களுக்கு ஆள் கிரியேட் பண்ணி போடுங்க ஓகே தேங்க்யூ ஐயோ மேடம் 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 ஐயோ ஐயோ அப்படின்றாங்க சரி ஓகே அடுத்து எஸ்டிஆர் சார் கேட்டீங்க இல்லையா எஸ்டிஆர் சார் வரனால கூட வந்து அவருடைய மாநாடு படத்தில் வில்ல நடிச்சு எஸ் ஜெயசூர்யா சார் ரெண்டு பேருமே வர போறாங்க ஓகேவா ஓகே லெட்ஸ் வெல்கம் எஸ்டிஆர் சார் சூப்பர் ஒரு நிமிஷங்க ஒரு நிமிஷங்க இங்க இருக்க பசங்களே தம்பிகளா இங்க இருக்க பொண்ணுங்களா இங்க இருக்க பொண்ணுங்களா என் தங்கச்சியோட ஃப்ரெண்டுகளா என்ன ஒரு நண்டு ஒரு நண்டு தமிழனை கடிக்குதுன்னா கடிக்கிறது நண்டோட வேலை காப்பாற்றுறது தானே தமிழனோட வேலை வாழ்க்கையில நம்ம சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க நம்முடைய ஃபர்ஸ்ட் லவ் போக்குதா ஜெயிக்குதாங்கிறது முக்கியம் இல்ல லாஸ்டா சாவும் நமக்காக ஒரு லவ் இருக்குதாங்கிறது முக்கியம் கண்டிப்பா இருக்கும் 100 பையன் 100 பொண்ணு லவ் பண்றது மேட்டர் இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு 100 விதமா லவ் பண்ணது தாங்க மேட்டர் நீங்க கேட்கலாம் இவ்வளவு பேசுறீங்க நான் ஏன் சிங்கிளா இருக்கேன்னு சொல்லிட்டு லவ் பண்ற வரைக்கும் தான் பொண்ணுங்க எஜமான் படம் மைனா மாதிரி சாஃப்டா இருக்காங்க லவ் செட் ஆனதுக்கு அப்புறம் விக்ரம் படத்துல வர ஏஜென்ட் டீனா மாதிரி ஏறி ஏறி அடிக்கிறாங்க அவ்வளவுதான் நான் வந்துட்டேன் தனுஷ்கோடி கூட்டலாம் வாங்க தலைவரே தலைவரே முடியல தலைவரே முடியல தலைவரே முடியல தலைவரே முடியல தலைவரே வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு ஆனா இங்க எப்படி தெரியுமா பசங்க வருவாங்க அறிவு வைப்பாங்க லாஸ்ட் செம்ல கிளியர் பண்ணுவாங்க ரிப்பீட்டு வருவாங்க அறிவு வைப்பாங்க கிளியர் பண்ணுவாங்க ரிப்பீட்டு கெரியரை பார்க்க வந்தது பொண்ணுங்கன்னா வச்ச அறியரை பார்க்க வந்தது பசங்க சார் சரி எனக்கு ரொம்ப நாளாவே ஒரே டவுட் மேடம் மேல டவுட்ல இருக்காங்க சார் நீங்க டீச்சர் தானே
ரொம்ப அழகா சரவணா ஸ்டோர்ல சாரி செக்ஷன்ல வேலை பாக்குற மாதிரி டீசென்டா இருக்கீங்க. ஒரே டவுட் கேட்கலாமா? சரி, நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே, நீங்க மட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர் எடுக்கிறீங்க, ஆனா ஒரு போய் எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும், எப்படி படிக்க முடியும்? இல்ல படிச்சுதான் ஆகணும். அங்கிருந்து சார் ஒரு மாதிரி முறைக்கிறாரு, எல்லாரும் படிங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இப்பெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும்னு யாரும் அட்வைஸ் பண்றதே கிடையாது, தான் நல்லா இருக்கணும்னு காமிச்சுக்கிறதுக்கு தான் அட்வைஸே பண்றாங்க. சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகே, இப்ப என்ன பண்ண போறேன்னா, வந்து ரகுவரன் சார் வயசு கேட்டீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து குக்வித் குமாரி சிவாங்கி வயசு, நீங்க எல்லாருமே பேசலாம். அது எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு குலோப் ஜாமுன் சாப்பிட்டு தொண்டையில நிற்கும் போது பேசினா சிவாங்கி வயசு வந்துடும். நான் சொல்லி தரேன் ஈஸியா. இப்ப ஹாய் வணக்கம், இது நார்மல். இப்ப குலோப் ஜாமுன் தொண்டையில சிக்கிச்சு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் இருக்கீங்க? நானும் வந்து நிறைய இடத்துல இருக்கேன். எனக்கு ரெண்டு விஷயம் பிடிக்கும், ஒன்னு அஸ்வரி, இன்னொரு கணேஷ் காலேஜ் பசங்க. ஓகே பாய். ஓகே ஏற்பா, ஏற்பா எனக்கு தெரியும். ஐ நோ, ஐ நோ, ஐ நோ. செமஸ்டருக்கு யாரும் படிக்கல தானே? ஐ நோ, ஐ நோ. இந்த காலேஜில் பசங்களும் பொண்ணுங்களும் பேசக்கூடாது தானே? ஐ நோ, ஐ நோ. ஏன்னா நான் படிக்கும் போதும் பேச முடியாது. ஏன்னா நான் படிச்சது பாய் ஸ்கூல், அதனால யார்ட்டையும் பேச முடியாது. அதனால உங்க எல்லாருக்கும் என்ன சொல்றாரு, தனித்திருங்கள், வீழ்த்திருங்கள், சிங்கிளா இருப்பதை மட்டுமே மதித்திருங்கள். தேங்க்யூ சோ மச், பாய். ஓகே, அடுத்து வந்து கேப்டன் சார். நிறைவா கேப்டன் சார் தான், நிறைவா கேப்டன் சார் பேசிதான் முடிப்போம். சரி, ஓகே. தனுஷ் சாரா? ஓகே, தனுஷ் சார். தனுஷ் சார் வந்து இது இன்ஜினியரிங் காலேஜ் இல்லையா, அது வந்து அசுரன்ல ஆரம்பிச்சு மாரியில் ஆரம்பிச்சு இந்த விஐபி படத்தை ரெண்டே கால் நிமிஷம் டைலாக் பேசுவார். ஓகேவா, இன்ஜினியர்ஸ் பத்தி உனக்காக பேசுறமா, நீ கேட்டதுனால பேசுற. ஓகேவா, பிளீஸ் வெல்கம். ஒருத்தவன் தூங்கினுங்க சொல்ல ஒரு கொசு வந்து கடிக்குதுன்னு வையா, அந்த கொசு பிறவேடாது. சிதம்பரம், நீ லவ் பண்ண அந்த அம்மா அப்பா உன்ன பிரிச்சிருவாங்க, கல்யாணம் பண்ணாவும் சந்தோஷத்தை கெடுத்துருவாங்க. ஆனா மொரட்டு சிங்கிளா இருந்தவ யாரால எதுவுமே பண்ண முடியாது சிதம்பரம். ஏண்டா வெல்ல பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பு இல்லாம அப்பா பணக்காரங்க ஒரே காரணத்துக்கு நோகாம நேரம் இங்க வந்திருக்க உனக்கே ஒரு திமுறை இருக்கு. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜி இருந்து பத்தாவது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு பத்தாவது ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தா இன்ஜினியர் பண்ணி கஷ்டமான குரூப்பா எடுத்து பிசிக்ஸ் கொத்துசன் கெமிஸ்ட் கொத்துசன் மேக்ஸ் கொத்துசன் ரோடோட அலைஞ்சி அதுக்கு தீசுக்கிட்ட பெற்றவங்க ரோடோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகிறது நைட் எல்லாம் கிளாஸ் கட்டி வச்சு படிச்சு காலை நாளாக வச்சு எழுந்து படிச்சு அதோட மார்க்ல பத்தாவது டிஎன்பிசி எக்ஸாம் தனியாக ரெண்டு மாசம் உட்காந்து படிச்சு அதுல வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்ஸா போய் அம்மா நகை அடமான வச்சு காலேஜ்ல சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர் ஃபோர்த் இருக்கு சரியா ஃபோர்த்ல மொத்தமா கிளியர் பண்ணி சொசைட்டிக்குள்ள நடந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால் அடிச்சு மூணு வருஷம் நாலு வருஷம் வீட்டை தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோர் தண்டச்சோர் திட்டி சாப்பிட்ற ஒரு வயசாப்பாட தொண்டையில சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கணேஷ் காலேஜ்ல உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க வேலை இல்ல பட்டதார் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். தேங்க்யூ. அடுத்து டான்ஸா? சரி, டான்ஸ் கண்டிப்பா போலாம், கண்டிப்பா போலாம், கண்டிப்பா. மக்களே,
ஒரு மணி நேரம் ஃபங்க்ஷனுக்கு அஞ்சு மணி நேரமா மேக்கப் போடும் பெண்களே. அஞ்சு மணி நேரம் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நிமிஷத்தில் மேக்கப் போடும் ஆண்களே. பசங்களை பார்த்தாலே துரத்தும் பெண்களே. பசங்க பசங்களாவே இருந்தா நல்லது என்று நினைக்கும் ஆண்களே. உங்கள் அனைவரையும் வருக வருகன வரவேற்பது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் கணேஷ் காலேஜ். நீங்க திருவிழா நடத்துங்க, நடத்த பண்ணுங்க, பண்ணா போங்க. ஆனா பசங்களுக்கு ஆல் கிளியர் போட்டே ஆகணும். ஆ சொல்றாங்க, ஓகே. அடுத்து சூப்பர் சூப்பர். உங்க எல்லாரும் நீங்களே பெரிய கைத்தல இருக்கும், சூப்பரா பாடுறீங்க. அங்கே ஒரு பாப்பா சூப்பரா பாடுங்க, சவையா இருந்துச்சு. இப்ப இன்னொரு வயசு நான் சொல்லி தரேன். இந்த வயசு எப்படின்னா யாருப்பா ரெடி? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரம்பா மேடம் வாய்ஸ் பேசலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நார்மலா மூணு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, இவரு பாருங்க. ஹாய் மச்சான், எல்லாருக்கும் வணக்கம், எல்லாரும் வந்திருக்கீங்க. நான் வந்து கணேஷ் காலேஜுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த கட்டம்போட்ட சட்டை சாரை தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். கட்டம்போட்ட சட்டை சார் பார்க்கும்போது எனக்கு வந்து சுக்கரன் படத்தில் வர விஜய் சார் ஞாபகம் தான் எனக்கு வந்துட்டே இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு சார் இருக்காருல்ல, அவர் பார்க்கும்போது எனக்கு சூப்பர் டிலக்ஸில் வர ஃபகத் ஃபாசில் சார் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு பிரின்சிபல் சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிரின்சிபல் சார். உங்களுக்கு உமா 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 பேசுறேன். வாட்டியா கட்டுமல்லி கட்டி வச்சா, வட்டக்கருப்பு பொட்டு வச்சா, சந்திரனில் ரெண்டு வச்சா, சாரப்பாம்பு இடுப்ப வச்சா. சூப்பர், கண்டிப்பா நம்ம தளபதி பாட அடுத்து பாடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கலைஞரையா வந்து பேசுறது அப்படி பார்ப்போம். தமிழ்ல தமிழ்ல என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமனமாகத்தான் மிதப்பேன், அதில் அனைவரும் மேறி பயணம் செய்யலாம். நான் நீ என்று சொல்லும் போது உடல்கள் ஒட்டாது, பொறியாளன் என்று சொல்லும் போது தான் உடல் முட்டு என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் உடற்பரப்புகளே, ஜெய்ஹிந்த். இப்ப அப்படியே யார் பேசுறா தம்பி? நான் டோனின் மாத்தி காதல் வாங்கிட்டேன்பா, சாரிப்பா. நீ என்ன கேக்குற எனக்கு புரியுது, தயவு செய்து நெருப்பாக்கிடாதீங்கப்பா. நான் ஓகே, அதுக்கப்புறம் அம்மலா சாஜி வயசா? யாரு? மொட்டை ராஜேந்திரனா? சூப்பர் ஸ்டாரா? ஆ சூப்பர் ஸ்டார் பேசலாம், ஓகேவா? சூப்பர் ஸ்டார் கபாலியில் ஆரம்பிச்சு அப்படியே இப்போ லேட்டஸ்டாக காலம் வரைக்கும், ஓகேவா? ரெடியா? யாரும் அந்த கபாலி வர சொல்ற அவனை. தேவையில்லாமல் எனக்கு பயமா இருக்கு. புதுவா தான் வந்து எந்த கல்லூரி ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் வந்து பசங்க இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனா இந்த காலேஜ்ல பசங்க பொண்ணுங்க எல்லாம் யாரோ பத்து பேர் மட்டும் அழகா இருக்க காலேஜ்ல இருக்கிற மொத்த பேரும் அழகா இருக்க காலேஜ்ல இது பார்க்கும்போது எனக்கு தெரியுது. இங்க எல்லாருக்கும் வந்து ஒரு குட்டி கதை சொல்றேன். என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல நான் வந்து நடந்து போயிட்டு இருந்தேன். நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒருத்தர் வந்து அட்ரஸ் கேட்டாரு. என்ன அட்ரஸ் அப்படின்னு கேட்கும் போது, உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். தேங்க்யூ. அடுத்து
யாருமா? யாரு? பிரகாஷ் ராஜ் சாரா? ஆய் சொல்லோ, தப்பு 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 தப்பு. இதை பாரு 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 இதை பாரு. என்கிட்ட ஒரு 50 ரூபா எடுத்துட்டு போவேன், திருப்பி ஒரு பர்சன்ட் 100 ரூபா எடுத்துருப்பேன். என்கிட்ட ஒரு செயினை வாங்கிட்டு போறேன், திருப்பி நான் அதை வாங்கிடுவேன். ஆனா என் செல்லத்தை எடுத்துட்டு போனா எப்படிடா டாலுங்கடா? ஆஹ், எல்லாத்தையும் இது முட்டுப்பாட்டி கோட்டடு, பேண்ட்டு கீழே ஓட்டடு. தப்பு 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 தப்பு. ஓகே, இப்போ வந்து டாக்டர் புரிச்சிலவி ஜெயலலிதா அம்மா வந்து இங்கே பேசுங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆய் லேட்டாக எக்க வச்சிங்க அண்ணா. அண்ணன் செமி ஸ்லீப்பர் பஸ்ஸில் சேலம் தாண்டி போகிற மாதிரி போயிட்டுருக்காரு. லைட்டாக எக்க வச்சிக்கண்ணே. அர்ஜுன் தாஸா? இந்த பேப்பரில் அஞ்சு போலீஸ் கார் பேர் இருக்கு. அனைவரும் அனைவரும் வாழ்க்கையை நன்கு வளம் பெற்று படித்து தன் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பீர்களா? அரியரசை கிளியர் செய்வீர்களா? அண்ணா நாம வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாம வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், உடன்பிறப்புகளே. ஜெய்ஹிந்த். ஓகே, ஒரு இந்தியா 20 பாகிஸ்தானுக்கு சமம், ஒரு இந்தியா 30 மலேசியாவுக்கு சமம், ஒரு இந்தியா 40 சிங்கப்பூருக்கு சமம், ஒரு இந்தியா 50 ஐரோப்பாக்கு சமம். இந்தியா கண்டிப்பா வல்லரசு ஆகும் சார். என்னையா காசு 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 செத்தா கூட அரணாகுடி அத்தனைதான் குழிக்குள்ளே போடுறான். இந்த கேப்டன் மண்ணை விட்டு மறந்தாலும் மக்கள் மனதை விட்டு ஒருபோதும் மறைய மாட்டான். சூப்பர், கண்டிப்பா கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான். சோ மிகப்பெரிய கைத்தல்ல கொடுக்கலாம் நம்மளுடைய கேப்டனுக்காக. ஓகே, இப்ப நிறைய பேர் வந்து பாட்டு பாடு பாட்டு பாடுன்னு கேட்டுருந்தீங்க இந்த பக்கத்துல இல்லையா? டான்ஸ் வேணுமா? ஓகே, எல்லாமே இப்ப நீங்க வந்து பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, எல்லாமே பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இங்க எத்தனை பேர் யுவன் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க? ஒரு வாட்டி ஒரு ஹார்ட் பிரேக் வந்தப்ப ஒரு பாட்டை வந்து லிரிக்ஸ் மாத்தி நான் பாடுவேன். என்ன பாட்டா வந்து கோவா படத்துல இதுவரை அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு கேட்டுறீங்களா? சரி, நீங்க எல்லாம் சேர்ந்து பாருங்க, பாடுறதுனால பாடுங்கன்னு சொன்னதால சேர்ந்து பாருங்க. ரெடியா? இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை மனதினை இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை உண்டாக்கும் நினைவு இது மனதினை காதல் என்றால் கால் டாக்ஸி மாறி பொண்ணுங்க எல்லாம் போவாங்க ஏறி பசங்க எல்லாம் டயரு மாறி தேஞ்சி போவாங்க நாரி என்னோடதான் இருந்த லவ்வ கொடுத்தேட மாறி அது புரிஞ்சாக்க சரி பசங்க தப்பா ஏதோ பண்ணியிருந்தா ஐ எம் சோ சாரி. சூப்பர், சமய பாருங்க. நிஜம் உனக்கே என்னை மனசை நான் அனுப்பினே உனக்கே என்னை என்னை மனசை நான் அனுப்பினே வழி போல உன்னை பத்தி என்ன நானே மனசே திரும்பவில்லை என் மனசு கணேஷ் காலேஜை விட்டு மாறவில்லை.